வணக்கம் நேயர்களே, நெல்லை நேம்பர்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, திருநெல்வேலி ஸ்பெஷலான அரைச்ச மாவு உப்புமா எப்படி செய்வதுன்னு. இது நல்லா காரசாரமாக இருக்கும், நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அரைக்கிறதுக்கு மட்டும் இப்போ என்னென்ன எடுத்துக்கிறோம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டம்ளருக்கு 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், இட்லி அரிசி. இதுக்கு 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். முதல்ல இட்லி அரிசியும் 1 துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் கூட இஞ்சி எடுத்துக்கலாம், ஆனால் இவ்வளோ தான் கரெக்டாக இருக்கும். 2 துண்டு இஞ்சி, 1 20 மிளகாய், தேவையான அளவு கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் வரைக்கும் பெருங்காயத்தூள். இது முதல்ல அரிசியும் காஞ்ச மிளகாயும் உப்பும் இஞ்சி போட்டு நல்லா அரைச்சிருங்க. கொரகொரான்னு அரைச்சிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் முந்தி வந்து கடலைப்பருப்பு போட்டு அதுவும் கொரகொரப்பாக அரைக்கணும், கட்டியாக அரைக்கணும். நான் அரைக்கும் போது உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ இதில் அரிசி, காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு, இஞ்சி போட்டு அரைக்க போகிறேன். இது கொஞ்சம் அரைச்ச பிறகு கடலைப்பருப்பு போடணும். நான் இப்போ அரைச்சிட்டு சொல்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிருக்கு பாருங்கள் அரிசி. இது அரைச்ச பிறகு கடலைப்பருப்பை போட்டுடணும். இப்போ இதை மிக்சியில் நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மிக்சியில் அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். இது பாருங்கள், இவ்வளோ வந்து மையாக அரைக்கக்கூடாது, குருணை குருணையாக அரைக்கணும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த அளவு தான் கட்டியாக இருக்கணும் மாவு. கட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு இட்லி ஊற்றி, அது இட்லி ஊற்றி வேக வச்சுட்டு உங்களை காமிக்கிறேன். இது பாருங்கள், இவ்வளோ எடுத்துட்டு இட்லி மாதிரி ஊற்றிக்கிறேன். இட்லி ஊற்றி இப்போ இதை மாதிரி இட்லி நல்லா ஊற்றி வச்சுக்கணும். ஊற்றி வச்சு நல்லா வேகணும். வேக விட்டு அதை நல்லா ஆற வச்சு பிறுக்கணும். சப்போஸ் நீங்கள் பிறுக்கிறது கை வலிக்குதுன்னா கூட அதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா நல்லா பொடி பொடியாக விழுந்துடும். நான் வேக வச்ச பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி. இப்போ பார்த்தீங்களா, இது நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் இட்லி கொப்பையில் வச்சு. இது வந்தது என்னென்னா, நான் கத்தி வச்சு இதில் கொஞ்சம் குத்தி பார்த்துருக்கேன். அது குத்தி வெளியில் எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து மாவு ஒட்டாமல் இருக்கும், அப்போ அது வெந்துடுச்சின்னு பழம். இது நல்லா ஆற விட்டு இப்படி கையை வச்சும் பிறுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம். இப்போ நான் கொஞ்சம் ஆறட்டும், ஆற விட்டு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ இட்லி எடுத்ததை நல்லா பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். எப்படி பிரித்து வச்சுருக்கேன்ட்டு, இந்த மாதிரி நல்லா உதிரியாக பிரித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகுண்டு பருப்பு போடுறேன். இது நல்லா பொரியணும் கடுகுண்டு பருப்பு. பாருங்க, சின்ன வெங்காயம் நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபுட் ப்ராசஸரில் வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கையில் அரியறதாக இருந்தாலும் அரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து சின்ன வெங்காயம். இது சின்ன வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, அதனால் நான் எப்போதுமே சின்ன வெங்காயம் தான் நிறைய யூஸ் பண்ணுது. சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஃபுட் ப்ராசஸரோ அல்லது வெங்காயம் கட் பண்ணுற மிஷின் அது மாதிரி எது இருந்தாலும் போட்டு நல்லா பொடியாக. இப்போ கடுகு நம்பருக்கு நல்லா வெடிச்சிச்சு, நான் வெங்காயம் போடுறேன். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்குங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்க, கண்ணாடி பதம் மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வந்துச்சு. வந்த உடனே இந்த உதுத்து வச்சுக்கிற உப்புமா எடுத்து போட்டுருங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இது ஒரு 15 to 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தால் பொறுக்கு பொறுக்காக வரும், சட்டியில் ஒட்டாமல் வரும். கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருங்க. ரொம்ப நேரத்துக்கு கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் கிண்டணும் அதை. இப்போ பாருங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு நான் கிண்டிருக்கேன், அதனால 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா தெரியும், நீங்கள் முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ நல்லா வெந்து நல்லா முருகலாக சூப்பராக இருக்குது. இப்போ இந்த இதில் இந்த பதத்தில் நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், இது உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதில் தேங்காவை அப்படியே நல்லா தூவி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா.
இது பெரியவங்கள்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல கார சாரமா இருக்கும். நீங்க எவ்வளவு காரம் வேணுமோ அவ்வளவு காரம் நீங்க சேர்த்துக்கலாம். இதுக்கு மெயின் வந்து அரிசி, கடலைப்பருப்பு, இஞ்சி. அரிசியும் கடலைப்பருப்பும் முத நாளே ஊற வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக ஒரு 6 மணி நேரம் ஊறுனா போதும். காலையில் செய்யணுன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. ஒரு 10 மணி 11 மணிக்கு ஊற வைங்க. சாயங்காலம் செய்யணுன்னா காலையில் ஊற வச்சுருங்க. இப்போ நல்லா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை செஞ்சால் விட மாட்டீங்க, அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி இது அவ்வளோ ஸ்பெஷல். திருநெல்வேலி ஸ்பெஷல் அரைச்ச மாவு உப்மா. இது எப்போதும் நீங்கள் அடைக்கெல்லாம் அரைப்பீங்கல்ல, அதே மாதிரி தான் இது. இது ஆனால் கொஞ்சம் கட்டியாக குற குறன்னு அரைச்சி நீங்கள் இட்லி மாதிரி வேக வச்சு பண்ணலாம். சப்போஸ் இதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இட்லி மாதிரி வேக வைக்காமல் அப்படி மாவாக கடுகுளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம்லாம் தாளிச்சுட்டு மாவை அப்படியே போட்டு கிண்டி 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 விடுவாங்க. அது உங்களுக்கு கை வலிக்கும், ரொம்ப நேரம் ஆகும், நிறைய எண்ணெய் சேரும். இது உடம்புக்கு வந்து நிறைய எண்ணெய் சேர்த்தாலும் உடம்புக்கு கெடுதல். அதனால தான் நான் இதை இட்லி மாதிரி அவிச்சு உங்களுக்கு பிரித்து உப்மாவாக கிண்டி சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி நல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.